ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைந்த எங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் யோக நிலைகளை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான யோக நிலையை பற்றி பேச போகிறோம். லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கு லக்ஷ்மி யோகம் எப்படி வேலை செய்யுது, எந்த கிரகத்தால் வந்து அந்த லக்ஷ்மி யோகம் கிடைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்ஷ்மி யோகம் அப்படின்னாலே பொருளாதாரத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக நிலை. சரி, பொதுவாக ஒருத்தங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது மூல நூல்களில் உள்ள விதி. வாக்கினுக்குடைய கோலும் வசந்தனர் கோலும் கூடி வாக்கினில் இருக்க நோக்க வந்திடும் செல்வம் வித்தை வாக்கினுக்குடையும் ஆரெட்டில் பகனீச்சஞ்சேரில் வஞ்சனையும் பொய்யே அப்படிங்கிறது தான் அந்த பாடல். இது என்ன சொல்லுதுன்னா ரெண்டாம் வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெண்டாம் வீட்டின் அதிபதி வந்து நல்ல வலுவான நிலையில் இருக்கும் போது பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. சரி, ரெண்டாம் வீட்டின் அதிபதி அப்படின்னா துலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான். ஒன்பதாம் வீட்டின் அதிபதி அப்படின்னாக்கா புதன் பகவான். புதனும் இந்த செவ்வாய் பகவானும் சேர்ந்து லக்ன கேந்திரத்தில் அல்லது லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை பொருளாதார ரீதியாக தரும் அப்படிங்கிறது தான் இந்த லக்ஷ்மி யோகத்தோட அமைப்பு. அதாவது லக்னத்துக்கு 1, 5, 9 இந்த மூன்று இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்லது லக்னத்துக்கு 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்டில் இந்த கிரகங்கள் அமையும் போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். கரெக்டாக ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இவங்களோட திசை வருது அப்படிங்கும் போது இவங்களுக்கு மிக உன்னதமான ஒரு பொருளாதாரத்தை தரும் இந்த லக்ஷ்மி யோகம் மூலமாக. சரி, லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இல்லை அப்படின்னாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திரிகோணத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த பாக்கியம் அமையும். இதில் என்ன, இந்த செவ்வாய் வந்து இதோட ரெண்டாம் வீட்டின் அதிபதியாக வர்றதுனால செவ்வாயும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சஷ்டாஷ்டகம் அதாவது எட்டாம் இடத்துல, அதாவது செவ்வாய்க்கு 8ல் புதன் இருந்தால் கூட செவ்வாய் 8ஆம் பார்வையாக வந்து புதனை பார்ப்பார். அப்போ பார்வையில் தொடர்பு பெறும் போதும் வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். மொத்தத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்திலேயோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திரிகோணத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பொருளாதார நிலை ஏற்படும். இவங்க ஒரு சாதாரண நிலையில் பிறந்திருந்தாலும் கூட இவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு நல்ல பொருளாதாரத்தை அடைவாங்க லக்ஷ்மி யோகத்தின் மூலமாக. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.